வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். என்ன பேரை சொன்ன உடனே எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? தெரிகிற அளவுக்கு வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், பத்திரிகைகள், உலக நாடுகள், மேடைகள் எல்லாவற்றிலும் நான் போயிட்டு வர்றேன். அப்படின்னா பல விருதுகள் கூட வாங்கியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் பயின்ற பள்ளிகளே காரணம். அதாவது நான் எந்த பள்ளியில் படித்தேன்? நான் அரசு பள்ளிகளில் தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். நான் படித்த அந்த சோழவந்தான் பள்ளியில் முதல்ல ஒரு அரசு பள்ளியில் போய் படிக்கிறேன். பிறகு அங்கே திருமங்கலத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா அரசு பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே 3 ஆண்டு படிக்கிறேன். திரும்ப வந்து சோழவந்தான்லாம் 5ஆம் கிளாஸில் ஒரு அரசு பஞ்சாயத்து போர்டு பள்ளி அது, அந்த பள்ளியில் படிக்கிறேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு, அந்த காலத்து SSLC, 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறாங்கல்ல, வேறு ஒன்றும் இல்லை, 4 எழுத்துனா SSLC தான், வேறு ஒன்றும் இல்லை. அரசு பள்ளியில் படிக்கிற போது தான் நான் முதன் முதல்ல பேசுவதற்கான வாய்ப்பை எங்கள் அப்பா எனக்கு ஏற்படுத்துகிறாரு. அந்த பேச்சு போட்டில் ஜெயிச்சுனா எல்லோரும் விடுங்க, அன்னைக்கு நான் பேசினேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் போய் நான் பேசுகிறதுக்கான வாய்ப்பு. சமீபத்தில் ரஷ்யா போயிட்டு வந்தேன், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் எல்லாம் போயிருக்கேன்னு வச்சுங்களேன். எல்லா இடத்துலையும் நான் பேச போகிறேன்னா எனக்கு அடித்தளமிட்டது எது? என் பள்ளிக்கூடம். இந்த அரசு பள்ளிகளில் படித்து வந்தால் பெரிய ஆள் ஆகிறோமா அப்படின்னு உங்கள் சந்தேகமே வேண்டியதில்லை. அப்துல் கலாம் எங்கே படித்தாருங்க? நம்ம இப்போ அரசு பள்ளியில் தானே படித்தார். அதனால் நீங்கள் அரசு பள்ளியை அவ்வளோ மதிக்கணும். அரசு பள்ளிங்கிறது என்ன அப்படின்னா அங்கீகாரம் கொண்ட ஒன்று. அதுவும் இன்றைக்கி இருக்கிற அரசு பள்ளியில் 100க்கு 100 மாணவர்கள் தேர்வு பெறுறாங்க. 100க்கு 100 மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்கன்னா பள்ளி சூழல், அதே போல் இப்போ அங்கே நடத்துகிற ஆசிரிய பெருமக்கள், அரசாங்கம் என்னென்ன தருது? நான் படிக்கிறப்ப கூட இல்லாத ஒரு வசதி இன்றைக்கி என்ன அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடம் தூரமாக இருக்கே சைக்கிள் தருது, காலில் இது பண்ண முடியலையே செருப்பு கொடுக்குது, புஸ்தகம் வேணுமே அரசாங்கம் கொடுத்துருது, நல்ல சத்துணவும் சுவையான உணவும் அரசாங்கம் கொடுத்துருது. இவை எல்லாமே அரசாங்கம் கொடுத்து படிக்க மட்டும்தாங்க சொல்லுது. இது மட்டும் இல்லை, இடை நின்ற பிள்ளைகளுக்கு இதை கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆசிரியரே போய் ஏன்பா விட்டுட்ட, வா திரும்ப சேர்ந்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ இது மூலமாக படித்து வந்த அந்த பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் சாதனைகள் செய்ய முடியும். அரசு பள்ளிகளுடைய இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தணும். நம்ம நினைக்கிறோம் இங்கே படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா? நிச்சயமாக பாஸ் பண்ணலாங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளை எங்கேயும் படிக்கும், ஒன்று. ரெண்டாவது, படிப்பதற்கான இது வந்து நம்ம பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி என்ன இருக்குது? ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்னு சொல்கிறோம்ல, அரசு பள்ளியில் இருக்குது. அரசு பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது. அதே மாதிரி நல்ல நன்கு கற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க. செயல்முறையில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற பல்வகையான திறன்களை, உனக்கு பேச தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா, உனக்கு பாட தெரியுமா, எல்லாத்துக்கும் நாங்கள் வாய்ப்பு தர்றோம், வாங்கங்கிறாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அரசு பள்ளியில் தாங்க படிக்க முடியும். உலக நாடுகளுக்கெல்லாம் நான் போகிறப்ப என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க அப்படிங்கிறாங்க. நான் பெருமையாக சொல்கிறதுன்னு தெரியுங்களா, அரசு பள்ளிக்கூடத்தில் தாங்க படித்தேன். அதுவும் நான் உட்காந்து படித்ததற்கே வைகைக்கரை நதிக்கிறல நான் படித்த பள்ளிக்கூடங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த அரசு பள்ளியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கங்க, தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற இடம் அரசு பள்ளி தாங்க. நீங்கள் எத்தனை மொழியும் படிங்க, அத்தனை மொழியை காட்டில் நம் மொழிக்கு பெருமை அதிகம். எப்படி? எத்தனைவே சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அம்மாவுக்கு ஈடாகுமா? வீட்டில் 1000 ஜன்னல் வச்சு வீடு கட்டலாங்க, வாசப்படி ஒன்று தானே, அந்த வாசப்படி தாங்க தாய்மொழி. நம்ம அம்மா இருக்காங்களா, அவங்க அம்மா இருந்தாங்க தாய்மொழி. அந்த மொழியை அரசு பள்ளிகள் தாங்க கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு சொல்லித்தருது. எல்லா வாதியாரையும் பார்த்தாலும் தமிழில் பேச முடியல உங்களால், அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் அரசு பள்ளிக்கூடத்தில் நாம் சேர்றப்ப நாமும் நம் மொழிக்கு ஏதோ செய்கிறோம்னு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. 60,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த 60,000 பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று சொன்னால் தாய்மொழி வழி கல்வி முக்கியம். ஆங்கிலம் படிக்க வேண்டாம்லாம் சொல்லுங்க, எத்தனை மொழி படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. பாரதியாருக்கு 8ஆம் புறத்தில் பிறந்ததால் தமிழ் தெரியும், பாளையங்கோட்டையில் படித்ததுனால ஆங்கிலம் தெரியும், காசியில் 4 வருஷம் இருந்ததுனால ஹிந்தி சம்ஸ்கிருதம் தெரியும்,
பாண்டிச்சேரியில் 1908 வரைக்கும் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு தெரியும், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இத்தனை மொழி, 11 மொழி தெரிஞ்ச பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம்னு சொன்னால் அந்த மொழியை பாரதியை காட்டில் யார் நல்லா சொல்லுவா? அதனால் மொழிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் பிள்ளைகளுக்கு கட்டணம் மற்றவற்றை பொறுத்த மட்டும் நம்ம அந்த வாத்தியார்கிட்ட போய் பேசிட்டு வரலாம். அவரை நம்மளை கூப்பிட்டு என்னையா அவங்க பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் நம்மளும் கேட்கலாம், அவனுக்கும் கேட்கலாம். அதனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அரசு பள்ளிக்கூடத்தில் சேருங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்ப்போம். அரசு பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய ஆதரவை தருவோம். அரசு பள்ளியினால் உயர்வோம். அரசாங்கத்தையும் நாட்டையும் இந்தியாவையும் நல்லரசாகவும் வல்லரசாகவும் மாற்றுவோம். உடனே போங்க, அரசு பள்ளியில் சேருங்கள்.